அனைவருக்கும் வணக்கம். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஜனநாயக புரட்சியை நம்மவரவர்கள் 3 ஆண்டுகளாக தொடங்கி அதனுடைய உச்சகட்டமாக இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். நம்மவருடைய ஆசியோடும் நம்மவர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த தேர்தலை சந்திப்பதற்காக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக என்னை நியமிக்க போட்டியிட நியமித்திருக்கிறார் நம்மவர் அவர்கள். இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியில் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏறத்தாழ 20 வருடங்களாக இந்த தொகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கட்சிகளும் கரைவேட்டிகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. மாற்றம் என்பது அந்த கரைவேட்டிகளுடைய மாற்றம்தான் தெரிகிறதை விட மக்களுக்கான எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை என்பதனால் சொந்த தொகுதியில் நிற்பதில் பெருமையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பார்கள். காரணம், இந்த தொகுதியை பற்றி 6 வார்டில் உள்ள அத்தனை பிரச்சனையும் எனக்கு தெரியும், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 1 மணி நேரம் மழை பெய்தால் வெள்ளக்காடாக மாறி போகிற இன்னும் அந்த அவல நிலை விருகம்பாக்கம் தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. தரமற்ற சாலைகள் இன்றைக்கு வந்து எங்கு போனாலும் குண்டு குழிகளோடு இருக்கின்ற இந்த சாலைகளாலவன்றி சீர்படுத்தப்படாத போக்குவரத்துக்கள், குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய இந்த அடிப்படை தேவைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் இந்த சரியான ஒரு சுகாதாரம் இல்லாமல் இன்னும் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்றைக்கும் அந்த சுகாதாரம் இன்மையெல்லாம் இருந்துகிட்ருக்கு. முதல்ல மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நான் சரி செய்வேன் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன். நான் கூட என்னுடைய வாக்கு கேட்குற முதல் நோட்டீஸில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, 24 மணி நேரமும் நீங்கள் என்னை அணுகலாம், மக்கள் அலுவலகம் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டே இருக்கும், எந்த பிரச்சனை சொன்னாலும் 24 மணி நேரத்தில் தகுந்த துறைக்கு அனுப்பி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். மாதம் 1 தடவை அத்தனை வார்டிலையும் நேரடியாக நான் வந்து பிரச்சனைகளை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே மக்களுக்கு நான் செய்து கொடுக்குற உறுதி. ஏனென்றால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பேசப்படுகிற ஒரு தொகுதியாக இதை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய எல்லா வேட்பாளர்களுடைய எண்ணங்கள். மக்கள் நீதி மையத்துடைய எல்லா வேட்பாளர்களும் அத்தனை அவரவர்கள் தொகுதியை வந்து முன்மாதிரியான தொகுதியாக மாற்றணும்னு இருக்கும். அதுக்கான மிக நவீனமான திட்டங்களோடு நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எனவே மாற்றத்தை விரும்புவர்களும் முதல் தலைமுறை வாக்காளர்களும் இன்னும் நடுநிலைமையாளர்களும் சேவையாளர்களும் எங்களை ஆதரிப்பார்கள் என்று மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டாவது, இது விருகம்பாக்கம் தொகுதியில் முதல்ல ஒழிக்க வேண்டியது கட்ட பஞ்சாயத்தும் இடைத்தரகர்களும். பார்த்தீங்கன்னா எங்கள் நில அபகரிப்பும் கட்ட பஞ்சாயத்தும் கமிஷனும் உலக தரத்துக்கு இருக்க வேண்டிய கோயம்பேடு மார்க்கெட்டு இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிடுகிறது. எதையுமே முறையிட்டு கிடக்கிறது. எங்கோ பின்தடங்கி எங்கோ பின்தடங்கி கிடக்கிறது எல்லாமே. இதை எல்லாத்தையும் என்னால் சரி செய்ய முடியும். அதற்கான திட்டங்கள் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களோடு ஒவ்வொரு வார்டாக நான் போயிட்டு ஓட்டு சேகரிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த மாற்றம் மிகப்பெரிய புரட்சியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திமுக அதிமுக கட்சிகளாக இருக்கவங்க வந்து நிறைய இலவசங்கள் சலுகைகள்லாம் அறிவிச்சு தேர்தல்களை தருகிறாங்க, அவங்கள வந்து நீங்க எப்படி கம்பீட் பண்ண முடியும்? இலவசங்கள் அறிவிப்பது தேர்தல் காலத்தில் அது வந்து ஒரு வாடிக்கையாகி போயிடுச்சு. அது மக்களுக்கு தெரியும். வர ஏமாற்று மாதமான April 1 எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றது, ஏதாவது இதுவரைக்கும் அவர்கள் அறிவித்ததை எதையாவது சரியாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்டால் பரவாயில்ல. இவர் ஒன்று அறிவிச்சா அவர் ஒன்று அறிவிக்கிறார், அவர் ஒன்று அறிவிச்சா இவர் ஒன்று வச்சுன்னா அவங்களுக்குள்ளதான் போட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதிகளுக்கு பணம் தான் கடவுள், நேர்மையாளர்களுக்கு மக்கள் தான் கடவுள். அதனால வேண்டிய அவங்க பணத்தை வச்சு என்ன அறிவிச்சாலும் சரி, நாங்கள் மக்களை கடவுளாக நினைத்து நாங்கள் ஓட்டு கேட்க போறோம். அதனால வேண்டிய கட்சி பெருசா இருக்கலாம், நாங்கள் காந்தியை எதிர்த்து நிற்கவில்லை, அயோக்கியர்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே வந்து யாரெல்லாம் வந்து நம்மவருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் பல்வேறு வகையில வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இதுவும் ஒரு நிகழ்வா தான் நாங்க பாக்குறோம். ஆமா, சட்டப்படி கண்டிப்பா எங்க ஆட்கள் பொருளாளர் வீட்டுல இருந்து இன்னைக்கு நாங்க சொல்றோமே எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நேர்மையா தான் எங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அது எங்களுக்கு தெரியும். இல்லை, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம். அண்ணன் மயில்சாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எந்த ஆதங்கத்தில் நிற்கிறாரு, அவருக்கும் பெருங்கோபம் இருக்கக்கூடும், அதை தனிமையாக நின்று சந்திக்கலான் இருக்கிறாரு. எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல வருஷமா நிறைய பேருக்கு பாட்டு எடுத்து சினிமா கூட தொடர்பாக இருக்கு, உங்களுக்கு ஆதரவாக சினிமா நட்சத்திரங்கள் நடிகர்கள் நிறைய பேர் காலையிலேருந்து அத்தனை இயக்குநர்கள், அமீர்லேருந்து சேரன்லேருந்து எல்லாருமே எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. நிறைய நடிகர்கள் SMS அனுப்பிச்சிருந்திருக்காங்க. நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் தொழில் தொந்தரவு இல்லைன்னா என் கூட வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் எப்போவுமே நம்மவரே அதுதான் செய்கிறார்.
அவர் நினைச்ச அனைத்து இயக்குத நடிகர் நடிகைகளை கூப்பிடலாம். அவர் சொன்னது என்னன்னா, தொழிலை புறம் தள்ளி விட்டு அரசியலில் வந்து உங்களுடைய வருமானத்தை இழந்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் விருப்பம் உள்ளவங்க வாங்கன்னு தான் சொல்றேனே தவிர, கவர்ச்சியை காமித்து அரசியல் செய்கிற அந்த கணக்கு நாங்கள் போடவே இல்லை. களப்பொறுப்பு, ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் சமூக சேவையில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15 வருடங்களாக நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இப்போ கொரோனாவுக்கு கூட 3000 குடும்பங்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு என்னுடைய ஃபவுண்டேஷன் மூலியமாகவே 1.5 லட்சம் முகக்கவசங்கள் கொடுத்துருக்கிறேன். நான் இல்லைன்னு எதையுமே சொன்னதில்லை. சம்பாதிக்கல 60% சமூக மாற்றத்துக்காக நாங்கள் செலவழிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், சம்பாதிக்கிறதுலேயே நாங்கள் சமூகத்துக்காக செய்கிறோம். கொஞ்சம் ஜனநாயக அதிகாரம் கொடுங்கள், உங்களுக்காக முழு நேர வேலையாளாக நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கையை தான் நான் உங்ககிட்ட விதைக்க வரோம். இப்போ கூட மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது எல்லாமே, உங்களுக்கு வேலை செய்ய என்ன அனுமதிங்க. அதிகாரத்துக்கு நாங்கள் வரல, புகழுக்கு வரல, பணத்துக்கு வரல. இதெல்லாம் கலைத்துறை எங்களுக்கு கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு வேலை செய்ய எந்தவித ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எப்போதும் என்னை வந்து உங்கள் வீட்டு பையனாக பேர சொல்லி அழைக்கிற அளவுக்கு நான் உங்கள் கூட இருப்பேன். அதுக்கு என்ன அனுமதிங்கன்னு தான் நான் கேட்குறேன். மக்கள் கூட்டணி எவ்வளோ தொகுதியில் வெற்றி பெறுவீங்க? இல்லை, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் மக்கள் தான் கடவுள்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கணக்கெடுப்பு மாதிரி ஊடகங்கள் மாதிரி நாங்கள் ஆரிடம் சொல்ல விரும்பவில்லை. மக்கள் முடிவு பண்ணட்டும், யார் வந்தால் மாற்றம் நகலும் என்று நிகழும் என்று. அப்படி நிகழ்கிற மாற்றத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்போம். ஒன்றே ஒன்று, நாங்கள் இந்த தொகுதியில் இறங்கிட்டோம், கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய வேகம் இருந்து கொண்டே இருக்கும். கேள்வி கணைகள் பிறந்து கொண்டே இருக்கும். இனி தூங்க விட மாட்டோம். ஊழல்வாதிகள் எங்களில் நிச்சயமாக நாங்கள் இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு கூட என்னை வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. சென்னை சுற்றுப்பயணத்தின் போது என் தொகுதிக்கும் ஒரு கூட்டத்துக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக வருவாங்க, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். முடிவுக்கு அப்புறம் விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்பயே விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து அப்படி விலை போகிற ஆட்கள் யாருமே நம்ம ஊர் கூட இல்லை. விலை பேசி விலை விலைக்கு வாங்கவே முடியாது. ஆமா, அதனால வேண்டி இப்பயே நாங்க விலைக்கு போகல. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு பிறகு எதுக்கு விலைக்கு போப்போம்? நன்றி, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.